ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்க ஒண்டர்லா வந்திருக்கோம். ஒண்டர்லா பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங் ரைட்ஸ் இருக்கு. நீங்கள் ஃபேமிலி வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நிறைய வகையான ரைட்ஸ் இருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரியில் ரைட்ஸ் வச்சிருக்காங்க. ஐ த்ரில்லர் ரைட்ஸ், லேண்ட் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், கிட் ரைட்ஸ் சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 4 கேட்டகரியில் வச்சிருக்காங்க. நாங்கள் ஒண்டர்லாவை பார்த்திங்கன்னா 25% டிஸ்கவுண்டோட டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட் நீங்கள் எப்படி புக் பண்ணுறது, இங்கே ஒண்டர்லா எங்கே இருக்குது, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், இங்கே பக்கத்தில் ஸ்டே பண்ண என்ன இடம் இருக்குது, இங்கே வந்து என்னென்ன கேம்ஸ் எந்தெந்த டைமில் போய் விளையாண்டா க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒரு இடத்துல எப்படி கம்மி பட்ஜெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து 25% டிஸ்கவுண்டில் எப்படி கிளைம் பண்ணுறதுங்கிற வீடியோ டீட்டெயிலாக இருக்கும். வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டில் பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒண்டர்லா எங்கே இருக்குது, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஒண்டர்லா இருக்குது. நாம் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா இருக்க கொச்சின் இருக்க ஒண்டர்லா வந்திருக்கோம். கரெக்டாக கொச்சின்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இந்த ஒண்டர்லா லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஓன் வெஹிக்கில் வர மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக கூகுள் மேப் போட்டு ரீச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா எர்ணாகுளம் வந்துட்டு எர்ணாகுளத்துலேருந்து மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் கல்லு அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஒண்டர்லாவுக்கு பஸ்ஸில் ஏறி வந்துடலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எர்ணாகுளம் வந்துட்டு அங்கேருந்து காக்கநாடு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஒண்டர்லாவுக்கு நீங்கள் பஸ்ஸில் ரீச் பண்ணிக்கலாம். இதான் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ட்ரெயின்லேருந்து ரீச் பண்ணுறப்ப. இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் வரணும், ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினச்சினா உங்களுக்கு ஆம்னி பஸ்ஸும் எஸ்சிடிசி சென்னை பெங்களூர்லேருந்து டேரெக்டாக எர்ணாகுளத்துக்கு அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ரீச் பண்ணிட்டோம். எர்ணாகுளத்துலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஏறி மெட்ரோலேருந்து நம்ம ஒண்டர்லா ரீச் பண்ணுறது ஒரு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துச்சு. நான் ஒண்டர்லா வந்து 7:30-8 o'clock அந்த மாதிரி ரீச் பண்ணிட்டோம். ஒண்டர்லா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது, லோ பட்ஜெட்டில் ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒண்டர்லாக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான கடைகள் அவைலபிளாக இருக்குது. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பிரைஸ்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒண்டர்லாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கோட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் நைலான் கிளத்தில் இருக்க டீ ஷர்ட்டும் சாக்ஸும் போட்டால் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க எல்லா ரைட்ஸ்க்கும். இல்லைனா நீங்கள் காட்டனில் போட்டிங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வெளியே பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து டீ ஷர்ட்ஸும் ஷார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தேவை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 10 o'clock அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாவோட மெயின் கேட்டுக்கு போயிட்டோம். மெயின் கேட்லேருந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை வாக்கில் போகிற மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக வாக் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம். நாங்கள் போன அன்றைக்கி ஹோலி அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஃபன்னாக என்ட்ரன்ஸ்லேயே, அதாவது ஒண்டர்லாக்குள்ளே போகாமல் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னானதில் மட்டும் நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா வேறு லெவல் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் போன அன்றைக்கி க்ரௌடுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இ டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட் தான் நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் புக் பண்ணியிருந்தோம். அது எப்படி புக் பண்ணி வீட்டில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதனால் நாங்கள் டிக்கெட் வாங்குறது தனியாக க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவைப்படல. வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா இ டிக்கெட் எங்களுக்கு இருந்தது. டேரெக்டாக போயிட்டு அப்படியே என்ட்ரன்ஸில் காமிச்சா உள்ளே ரீச் பண்ணிட்டோம். உள்ளே ரீச் பண்ணால் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் வெளியே சாப்பிடாம தான் இங்கே சாப்பிட்றதுக்கான கடைகள்லாம் உள்ளே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ஒன்று வாங்கிட்டோம். எங்களை மொபைல்ஸ் பர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம். லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கையில் பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கீ மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் லாக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான திங்ஸ்லாம் அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்லேருந்து டச் சேஞ்சிங் ரூம்லேருந்து எல்லாம் நீட்டாக வச்சிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 10 o'clock தான் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:45 அந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம். கரெக்டாக சார்பாக 11 o'clock தான் ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நம்மளுக்கு ரைடு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிருக்க மாட்டாங்க. வாட்டர் ரைட்ஸ் வந்து 12 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்குது, அந்த டைமிங் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபுல் இருக்கா, வேவ் ஃபுல் வந்து எல்லா டைமும் வேவ் ஓட்டிகிட்டு இருக்காது. அதுக்கான டைமிங் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அங்கங்கே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஈஸியாக போயிட்டு நீங்கள் அந்த டைமிங்கில் விளாண்டுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா பம்பான்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐ த்ரில்லர் ஆக்டிவிட்டிக்கில் தான் இருந்தது. பட் அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் அப்ரைட்மா நாங்கள் போய் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு உட்காரப்ப அந்தளவுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது எங்களுக்கு. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் ரைடு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. இத்தனை வந்துருமா ஆயிடுச்சு, அதான் அடுத்த ரைடில் போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கன் சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஐ த்ரில்லர் கேட்டகரியில் வரும். இது வந்து ஆல்ரெடி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் நான் வந்து இதில் கண்டிப்பாக ஏறமுடன்னு சொல்லிட்டேன். நம்ம டீம் மெம்பர்ஸை மட்டும் ஏற்றி விட்டு அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் ஏறிட்டாங்க. ஃபஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு தாளாட்டு ஆடுற மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பெரிய அட்வென்ச்சர்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினச்சி உட்காந்துட்டானுங்க. அதனால் நிறைய பேர் அப்படி இருந்திருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட் ஐடியா போய் ஸ்டார்ட் ஏறிட்டோம். கொஞ்சம் நேரம் ஆனதை விட சுயரவுமே காட்ட ஆரம்பிச்சது. அது என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தலைகளை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. தலைகளாக போயிட்டு டெக்னிக்கலாக விட மாட்டாங்க. தலைகளாக ஒரு 2-3 செகண்ட்ஸ் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். பார்க்கறதுக்கு சரி, என்ஜாய் பண்ணுறது சரி, நம்ம டீம் மெம்பர்ஸ் எப்படி கலர்னாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரைடு தவையாச்சு, நாங்க உட்காந்து இடம் தப்பு, யாராவது முன்னாடி உட்காந்துறாதீங்க, அள்ளு விட்டுருச்சு கொஞ்சம் இந்த வீடியோல பக்கத்துக்கு எந்த அளவுக்கு அட்வென்ச்சரா இருக்குன்னு தெரியல. பட் ரொம்ப அட்வென்ச்சரா இருந்து மேல கூட்டிட்டு போய் டக்குனு கீழே விட்டுருவாங்க.
அப்போ நம்ம ஃப்ரீயாக ஃபாலோ ஆகும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் கீழே வர மாதிரி தான் இருக்கும். நம்ம கீழே இறங்கும் போது நமக்கு சீட்டு கொஞ்சம் கேப் இருக்கும், நமக்கு மேலே சீட்டு வந்து வேகமாக கீழே வந்துடும். இது ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். பட் ஃபேமிலியாகவும் போகிறதா தான் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணலாம். இப்போ தலை சுற்றுறது வாந்தி வருது அந்த மாதிரி இந்த இந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேலே போயிட்டு சீட்டில் உட்காரல. அடுத்து பார்த்தீங்கன்னா மேவிக் ரீச்னு சொல்லிட்டு இது ஒரு கேம். இந்த கேம் தான் ஐத்தலார் கேட்டகரியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள், 11:45 அந்த மாதிரி டைம் ஓப்பன் பண்ணாங்க. அதனால் இதுவுமே ஃபஸ்ட்டு டக்குனு போய் நாங்கள் ஏறிட்டோம். இந்த கேமை பற்றி சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு நிமிஷம் தலைகளை நிப்பாட்டிட்டாங்க. சில பேர் மூலம் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நிறைய பேர் பயந்துக்கிட்டு கத்திட்டு தான் இருந்தாங்க. இந்த கேமை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அவங்க தலை சுற்றும் வாந்தி ஒரு நினச்சா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா ரைடோட இது வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. அதேமாதிரி ரொம்ப நேரம் டைமிங் இருந்துச்சு, ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே அந்த ரைடு இருந்தது. சிம்பிளாக அந்த கேமை பற்றி சொல்லலாம். அவங்களை வாந்தி எடுக்க வைக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். போட்டு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. எப்படி என்ஜாய் பண்ணாங்க டீம் மெம்பர்ஸ் எப்படி கலர்னாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓவர் அட்வென்ச்சராக இருக்கிற கேம்ஸ்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ப்ராப்பராக கைட்லைன்ஸ் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பர்சனாக இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கேம் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு போனாலே போதும், நம்ம சேஃபாக எல்லா கேமும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஒன்றரை வர அன்றைக்கி காலில் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றாதீங்க. காலில் ஏன்னா 11 மணிக்கு வந்து வேறு எந்த ஆப்ஷன் இருக்காது. நம்ம வந்து ட்ரை கேம்ஸ் வர மாதிரி இருக்கும். ட்ரை கேம்ஸ் வர மாதிரி ஏதாவது தலை சுத்தம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. காலில் முடிஞ்சவங்க லைட் ஃபுட்டாக சாப்பிட்டு வந்துருங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம டீம் மெம்பரே சொல்லுவார் எப்படின்னு கேட்டீங்களே தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜம்ப்னு சொல்லிட்டு இது ஒரு ஐத்தில் கேட்டகரியில் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ஐத்தில் அளவுக்கு ரொம்ப பயந்துக்கு தேவையில்ல. ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு கப்புள்ஸாக இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவு தான் இருந்தது. ஜஸ்ட் நார்மலாக ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் கழிச்சு கொஞ்சம் மேலேயும் கீழே கொஞ்சம் அட்வென்ச்சராக ஏற்றி இறக்குவாங்க டக்குன்னு. அது மட்டும் தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற அளவு தான் அந்த ரைடு இருக்கும். நீங்கள் ரொம்ப பயந்து அளவுக்கு இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அட்வென்ச்சர் அளவுக்கு யாருமே பெருசாக கதை நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒண்டர்லா இருக்க எல்லா கேமும் பார்த்து செம சேஃப்டியாக தான் வச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு தலை சுத்தம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சில ரைட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுற அளவு தான் இருக்கும். நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சில ரைட்ஸ் போடாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு ரைடு வந்து திருலிங்கான ரைட் போனதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக 12:00 பார்த்தீங்கன்னா லைவ் ஷோனு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஒரு 40+ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைவ் ஷோஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் ஜாலியாக போய் உட்காந்து ஒரு 1/2 hour வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கலாம். நாங்கள் உள்ள போய்ட்டு ஒரு 10-15 minutes உட்காந்துருந்தோம். பட் சின்னதாக லைட்டாக எங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதோட நிறைய அட்வென்ச்சரான கேம்ஸ் வந்து வெளியே இருக்கனால இது அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போயிருந்தோம். அதே மாதிரி ஒரு 10 minutes நாங்கள் வெளியே வந்துட்டோம். பட் நீங்கள் ஒரு 30+ இல்லை ஒரு 40+ ஏஜில் இருக்கிறீங்களா உள்ள போனால் நாங்கள் ஃபுல் டே அதாவது ஒரு ஃபுல் ஷோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டோட்டலாக 3 times ஆப்ரேட் பண்ணுவாங்க. 3 times டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான் இருக்கும், ஒரே மாதிரி கான்செப்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான டைமிங்னா பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதாவது டைமிங் ஷோன் சொல்கிற போட கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது க்யூவில் நிற்கிற இடத்துலையோ இல்லை ஒரு ரைட்ஸை முடிச்சுட்டு வெளியே வர இடத்துலையோ பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்க தேவை. நம்ம எங்கே போனாலுமே இந்த ஷோ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, டைமிங் ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்கிறது வந்து தெளிவாக போர்டு வச்சிருப்பாங்க அங்கங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா டேசிங் கார். இந்த கேம் பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ரவுடு நாங்கள் போகிறப்ப நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்து டக்குன்னு போய் ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக தனியாக செப்பரேட்டாக வச்சிருக்காங்க. நம்ம ஜாலியாக போய் டீமை என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்த ஒரு குச்சம் இல்லாமல் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்போ நீங்களும் ஜாலியாக உங்களோட சைடில் விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes தான் கொடுத்தாங்க, இன்னும் ஒரு 2 minutes சேர்த்து கொடுத்தலாம் எங்களுக்கு தோணுச்சு. பட் நல்லாவே இருந்தது இந்த ரைடை பொறுத்தளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சினி மேஜிக் ரைடுனு சொல்லிட்டு ஒரு ரைடு, அதுக்கு பக்கத்துலேயே இருந்தது. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3D மூவி மாதிரி சொல்லலாம். நான் உள்ளே போயிட்டு 3D கிளாஸ் போட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா இந்த சேர்லேருந்து ஆப்போசிட்லேருந்து நமக்கு விண்ட் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ரோலர் கோஸ்டர் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ரோலர் கோஸ்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக டூரிஸ்ட் 4 minutes இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D கிளாஸ் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் லைட்டாக சுற்றிட்டு இருந்தோம். உள்ள வந்து கேசினால ஜாலியாக ஒரு 5 minutes என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரோலர் கோஸ்டில் போகிற மாதிரி ரியலிட்டி அப்படியே இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் போன் சொல்லி ஒரு கேம் வந்து நம்ம நிறையா எக்ஸிபிஷனில் திருவிழாவில் கூட பார்த்துருப்போம். கொலம்பஸ் சொல்லுவாங்க அந்த கேம் இருந்துச்சு. கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் நாங்கள் போகல. அதே மாதிரி ஒண்டர்லா பொறுத்தளவுக்கு 2 categories ஆஃப் டிக்கெட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போகிற டிக்கெட் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக் பார்த்தீங்கன்னா இன்டு 2 hours. எக்ஸாம்பிள் ஒரு 1200 நார்மல் டிக்கெட் இருக்குன்னா ஃபாஸ்ட் ட்ராக் வந்து 2200-2400 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வந்து க்யூவில் நிற்க தேவையில்ல. அதாவது ஒரு உங்களுக்கு கூட ஒரு 10 பேர் நிற்கிறாங்க நார்மல் டிக்கெட்னா நீங்கள் டேரெக்டாக போனால் அந்த ரைட்டில் ஏறியில் உங்களுக்காக செப்பரேட்டாக ஒரு க்யூ இருக்கும். அந்த க்யூவில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. இங்கே சில ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டிக்கெட் எடுக்க தேவை. அந்த ட்ரிக்ஸை நாங்கள் நான் வீடியோ அடுத்தடுத்து சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா விண்டுமில்னு ஒரு ரைடு. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்காது. ஃபேமிலியாக போனால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு 5 minutes ரொம்ப ஜாலியான ஒரு ரைடாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தோம். ட்ரை கேம்ஸ் 12:45 அந்த மாதிரி பார்த்தா க்ரௌடு குறையவே இல்லை. அந்த ஐத்தலர் ஆக்டிவிட்டி ரோலர் கோஸ்ட் இந்த மாதிரி போனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா கேம்ஸும் ஒரு 1 hour ஆச்சு மினிமம் வெயிட் பண்ணுற மாதிரி க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் ஃபாஸ்ட்டாக கேட்டதான் அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு டக்குனு விளையாண்டுருக்கலாம். பஸ் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து இன்டு 2 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நாங்கள் என்ன பண்ணிதான்னு பார்த்தீங்கன்னா 12:00 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணது நிறைய பேர் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் க்யூவில் நின்றுருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், வாட்டர் கேம்ஸ் விளையாண்டுட்டு மிச்சம் இருக்கிறது ஒரு 4:00 மேலே வந்து நம்ம இந்த ட்ரை கேம்ஸ் விளையாண்டுலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ விளையாட வச்சுன்னா நெகட்டிவ் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 4:00 மேலே சில ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 15 பேர் வந்து
ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த க்ரௌட் இல்லாமல் போகிறதோட வாய்ப்பு இருக்குது. அதை லைட்டாக நீங்கள் டேலி பண்ணிவிட்டு விளாண்டா இந்த ஃபாஸ்ட்டாக டிக்கெட் எடுக்க தேவை. நாங்கள் பார்த்தீங்கன்னா 12:45 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ வாட்டர் ரைஸ் சுத்தமாக கூட்டமே இருக்காது. நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் எல்லா ட்ரை கேம்ஸ் விளையாண்டுட்டு ஒரு 3:00 இல்லை 2:30 அந்த மாதிரி டைம் வந்து வாட்டர் ரைஸ் வந்தீங்கன்னா வாட்டர் ரைஸில் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், திருப்பி இங்கே கியூவில் நிற்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 12:00 வரைக்கும் ட்ரை கேம்ஸ் விளாடுங்க, 3-4 கேம்ஸ் விளாண்டு முடிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் கேம்ஸ் 12:00 3:00 விளையாண்டுட்டு திருப்பி ட்ரெஸ் லைட்டாக வெட்டான காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ட்ரை கேம்ஸ் வந்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு க்ரௌட் அவாய்ட் பண்ண முடியும். வாட்டர் ரைட் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 4 rides ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு 4-5 rides ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் இப்படி தான் எல்லாமே இருக்கும். ஆனால் நேம் தான் தப்பாக சொன்னால் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளே பார்த்தீங்க, அதே மாதிரி ஸ்பாட்டில் போயிட்டு நேம் வச்சு நீங்கள் எந்த கேம்ஸ் விளாட வேணாம், ஜஸ்ட் போயிட்டு எங்கே க்ரௌடு கம்மியாக இருக்கோ டக்குனு முடிச்சிருங்க. இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒண்டர்லா டீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ நம்பர் வந்து கையில் வந்து ஒரு பேண்டாக மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்கேஸ் ஃபோட்டோ வந்து ஈவினிங் போகும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பிரிண்ட் அவுட் ஆகிற சாஃப்ட் காப்பி வாங்கிட்டு போகலாம். ஒரு ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்லைடர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 members சேர்த்து ஒரு 150 kg உள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களை ரெண்டு பேரும் ஒரே டைம் அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒருத்தரே ஒரு 80+ kg இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ராவல் பொறுத்தவரை ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகிறோம் எங்கே முடிச்சுட்டு தெரியாது, உள்ள ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இந்த பலூன் மட்டும் வளர்ந்து வளர்ந்து ட்ராவல் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புல்லட்னு ஒரு ரைடு, ஒரு 4 பேர் ஒரே ரைடில் வர மாதிரி இருக்கும். இந்த ரைடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் இருந்தது. இந்த ரைடு ஒரு நேம் கரெக்டாக எனக்கு தெரியல, பட் ரொம்ப கார்னர் இருந்துச்சு. இதோட ஒன்றாலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே டிஸ்பிளே வச்சிருப்பாங்க எந்தெந்த கேம்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளே பார்த்துட்டு வந்துருங்க. இந்த இடத்துல கூட்டமே கிடையாது. மற்ற இடத்துலயாச்சும் மினிமம் ஒரு 4-5 members வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மற்ற இடத்துல ஒரு 10 members வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லை, இந்த கேம் இருக்கு நிறைய பேர் தெரியல. ஒன்ஸ் வந்து ஒன்றாவோட மேப் வந்து அங்கங்கே இருக்கும், அந்த இடத்த பார்த்து நம்ம இங்கே விளாடாமல் இருக்கும். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த கேம் நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். யாருமே இல்லாதனால நாங்கள் மூணு பேர் ஒட்டுக்காக வந்துட்டு வீடியோஸ் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த ரைடை பொறுத்தளவு கொஞ்சம் கூட்டம் இருந்தது. இது வந்து எல்லாம் மெயினான இடத்துல இருந்தனால எல்லாமே இங்கே இருந்தாங்க, கொஞ்சம் கூட்டம் இருந்தது. இது மோரார்லஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மாதிரி ஒரு க்ளோஸர் போன ஒரு பைப்புகள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், அதே மாதிரி தான் இருந்தது. ப்ளே ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து கிட்ஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். மேலே பக்கெட்லேருந்து தண்ணி நம்பி கீழே கொட்டுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஸ்லைடர்ஸ் சின்ன சின்ன ஃபுல்ஸாக இருக்கிறதா இருக்கட்டும், இதிலே பார்த்தா சின்ன வாட்டர் ஸ்லைடருமே இருக்குது. நல்லா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது, எந்த ஒரு பயமும் இல்லாமல். அந்த கிட்ஸுனா கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டில், அடல்ட்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு 2:00 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் விளாண்டு முடிச்சுட்டு நான் ஃபுட்டை போய் சாப்பிடலாம்னு சொல்லி போயிட்டோம். ஃபுட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 250 rupees இல்லாமல் நீங்கள் ஒரு ஆள் வந்து லஞ்சு சாப்பிட முடியாது. ஒரு பிரியாணி சாப்பிடணும் வச்சா கூட 250 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணி இருக்குது, செட்டினா ஸ்டைல் பிரியாணி இருக்குது, அதுமாதிரி கேரளா மீல்ஸுமே இருக்குது. நாங்கள் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணோம், ஆளுக்கு ஒவ்வொரு டைப்பில் வாங்கினோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, கொடுத்த காசு கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது. மற்ற இடத்த கம்பேர் பண்ண, அதாவது ஒரு தீம் பார்க்கு ஒரு தேட்டருக்குள்ளே போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு காஸ்ட் இருந்தது, பட் அது கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டாங்க. ரிவர் ட்ராஃபிங்னு ஒரு கேம், இந்த கேம் பொறுத்தவரை நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டாங்க, விளையாடவில்லை. நிறைய பேர் சில பேர் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு கூட சொன்னாங்க கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை பொறுத்தளவுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ண கேம் இது தான். ஒரு ரிவரில் வந்து நம்ம அப்படியே டாஸ்க்கை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோப்பை பிடிச்சி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஸ்லைடரில் போய் அடுத்த இடத்துக்கு போயிட்டு சொல்லிட்டு ஒரு 15 minutes டோட்டலாக இந்த கேம் நான் விளாட்ற மாதிரி இருக்கும். நல்லா நல்லா டீமாக போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். சிலர் வந்து லைட்டாக கை வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, எங்களை பொறுத்தளவு கை வலிக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக வாட்டர் கோஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரைடு தான். இங்கே க்ரௌட் இருக்கா டக்குன்னு முடிச்சு விளாடலாம். ஒரு பெரிய ரைடுக்கு ஒரு வாமப்பார் வச்சுக்கலாம். வாட்டர் பென்டல் சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்தது. இந்த ரைடு செம்ம அட்வென்ச்சராக இருந்தது வாட்டரில், ஏன்னா நம்ம கீழே விழுவும்போது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. ஜஸ்ட் ரொம்ப அப்படி டப் ரொம்ப எட்டில கீழே விழுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபோட்டோ வேணால் நம்ம எடுத்து வாங்கிக்கலாம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அந்த வாட்டர் ரைடே வந்திருந்தோம். ஏன்னா சாப்பிட்டு பிடிச்ச அட்வென்ச்சர் கேம்ஸ் போனால் கொஞ்சம் சாப்பிட்டதும் போய்ட்டு அவங்க அட்வென்ச்சராக இருக்கும், சில இடத்துல வந்து தலை சுத்தர மாதிரி வாமிட்டு வர மாதிரி இருக்கும் சொல்லிட்டு. இந்த கேமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 2:30 நாங்கள் சாப்பிட்டு வரமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸுமே மினிமம் வந்து ஒரு 10-15 minutes நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைன் டான்ஸ் சொல்லிட்டு ஒரு கேமுக்கு போயிருந்தோம். இது வந்து டைமிங் கேம், இந்த சில டைம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேமு. ரைன் டான்ஸ் சொல்லிட்டு உள்ள வந்து லைட்லாம் போட்டு டிஸ்கோனா போட்டு வேற லெவலில் ஃபன் பண்ணுற மாதிரி சாங்ஸ்லாம் போட்டுருப்பாங்க, நம்ம போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிரித்து வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கேம்ஸ்க்கெலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி அங்கங்கே ஒரு டிஸ்பிளேல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது என்ன போய் என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம வந்தாலே போதும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுனா போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் அந்த பாட்டை அப்படியே லைவாக ப்ளே பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அதனால் நாங்கள் ப்ளே பண்ணல. எங்களோட மியூசிக் வச்சு இந்த விசுவல் பார்த்துங்க, பட் உள்ள வந்து நல்ல ஒரு எஃபெக்டோட நல்ல நல்ல பாட்டை நிறைய ப்ளே பண்ணாங்க. அங்க
அங்கேருந்து வெளியே வந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தா அடுத்த வாட்டர் ஃபால் டான்ஸ் சொல்லிட்டு ஒரு கேம் வந்துச்சு. இது ஒரு டைமிங் கேம் தான், வாட்டர் ஃபால்ஸ்னு தண்ணி ஊற்றும், அதே மாதிரி சவர்லையும் தண்ணி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பீக்கில் வந்து நல்ல குவாலிட்டியில் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுருக்காங்க, நம்மளா என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ஜென்ஸ் தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் ஜாலியாக ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஜாலியாக பண்ணால் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதே மாதிரி தான் வேவ் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா டைமிங் கேம் தான். வேவ் ஃபுல்லுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டைமிங் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த டைமிங் மட்டும் தான் ஆன் பண்ணுவாங்க. வேவ் ஃபுல்ல பார்த்தா க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நாங்கள் உள்ள இறங்கி என்ஜாய் பண்ணலாம், ஜஸ்ட் வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் வேவ் ஃபுல் மட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டோம், வெளியே இருந்து மட்டும் சின்னதாக வீடியோ க்ளோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒண்டர்லா வந்து அந்த கேம் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, நல்ல ஒரு நல்ல கிளிப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு 315 அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய க்ரௌட் இருந்தது அங்கே. அந்த கேம் கூட மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மேலே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல சொல்லிடுவாங்க, நம்ம உள்ள என்ட்ரியார் இடத்துல நம்ம கியூவில் வெயிட் பண்ணுறப்ப மினிமம் எல்லாரும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே போட வச்சிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச் அடிச்சுட்டு அந்த வாட்டர்லாம் தெறிக்க விட்டுட்டு வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சரான அனிமல் சவுண்ட்ஸ் வரது, டைனோசர் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பக்கத்தில் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரைடு போனால் நனைஞ்சிருவோம், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு போயிருங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் ரைட் கேம்ஸ் விளையாட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரைட்டாக அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவாய்ட் பண்ண வேணாம், அதுக்கு தகுந்த அடுத்து இன்னும் ஏதாவது பெண்டிங் 1 or 2 ரைட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ரைட் கேம்ஸ் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெஸ் நடந்திருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல, ஒரு சில ரைட்ஸில் மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் லைட்டாக வெட்டாக இருந்தவங்க அலோவ் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாம் வாட்டர் கேம்ஸ் விளையாண்டு முடிச்சுட்டு திருப்பி ஒரு 4 o'clock வந்து நம்ம ட்ரை கேம்ஸ் போகிறதுக்கு அடுத்த இந்த மாதிரி 2-3 கேம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல விளாட்மே ஈஸி நமக்கு காஞ்சிரும். நாங்கள் அந்த ஒரு ரைடு மட்டும் விளாட ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் காஞ்சிருச்சு. நாங்கள் வந்து சம்மரில் போயிருந்தனால நாங்கள் வந்து பிப்ரவரி எண்டில் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அடுத்து ரோலர் கோஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இதோட ஒன்றால் இதுக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ரீகாயில் வச்சிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் அட்வென்ச்சராக பெருசாக தான் இருந்தது, கொஞ்சம் மொட்டத்தனமாக தான் இருந்தது, எல்லாம் பயங்கரமாக கதறிட்டு இருந்தாங்க. என்ன தான் ஆகுதுன்னு போய் பார்த்தலாம் சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து அவங்களே கேப்சர் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உட்கார சேர்த்து மடிக்கு ஓவரால் வச்சு ஷூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பென் ட்ரைவ்லேயே காப்பி கொடுத்துருவாங்க. பென் ட்ரைவ்க்கும் சேர்த்தியாக 350 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் சவுண்டு போடுறோம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு போகணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக வரும். டோட்டலாக இந்த நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயிருந்து முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதே மாதிரி ரிட்டர்னில் ரிவர்ஸில் அதே மாதிரி ஒரு ரவுண்ட் வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து டாப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா ஃபுல் வியூ தெரியும். அந்த ஒண்டர்லா வியூ என்ஜாய் பண்ணுறது டைமே இருக்காது, பயத்தில் தான் இருப்போம் கண்டிப்பாக. நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் தான் போவீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பயம் கொஞ்சம் குறஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணுறீங்க போகிறீங்க அப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியலிங்க தான் இருக்கும், பயத்தில் தான் நாங்கள் டாட்டா காமிச்சிட்டு இருக்கோம். அந்த சவுண்டும் கொஞ்சம் முரட்டத்தனமாக வரும், கரைச்சி முறைச்சிங்கிற சவுண்ட், அந்த பிரேக் அடிக்கிறது, அந்த அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண சவுண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகமாக்கிடும் நம்மளுக்கு. நாங்கள் போகிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து அந்த விஷுவல் பார்க்கும்போது எங்களுக்கு இப்போ கூட லைட்டாக ஒரு பதட்டமாக தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்சில் வந்து கழட்டி விட்டுருவாங்க, கழட்டி விட்டுருவாங்க மீன்ஸ் அப்படி இதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க, டக்குன்னு ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிடும். மேல உச்சிக்கு போய் ரீச் பண்ணது பார்த்தா டக்கு நம்மள வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணது பார்த்தா செம ஃபோர்ஸா கீழே போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு ஆப்போசிட் சைடில் இருக்கிற உச்சில் ஏற்றி விட்டுட்டு திருப்பி அங்கே நம்ம ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஃப்ரண்டில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி ரிவர்ஸில் போகும். நீங்களும் இந்த ட்ரிப்பில் வந்து வீடியோ வேணும் நினச்சினா வீடியோ வேணும் ப்ரீவியஸாக இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் சீட்டில் வந்து உட்கார வச்சிருவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரைடு வந்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு, பட் செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. அதே மாதிரி அந்த 2 நிமிஷம் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌடே கிடையாது. நாங்கள் வந்து 4:15, 4:30 அந்த மாதிரி டைமில் போயிருந்தோம். ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு க்ரௌட் இருந்தது, ஆப்ரேட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணல. பட் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவை, இதே கேம்லேயே நம்ம வந்து 1 மணிக்கு வந்து வெயிட் பண்ணால் கண்டிப்பாக 1 to 2 வரைக்கும் இதே கேமுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் அந்த 2 நிமிஷம் ரைட்ஸ்க்காக. இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிட்டா இந்த க்ரௌட்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கு வாங்காமல் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ரைட்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும் சேஃப்டியஸ் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பார்க்குனா இவ்வளோ பெரிய தீம் பார்க்குனா சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாத்தையும்
ஃபஸ்ட் கிளியராக செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 360 சொல்லக்கூடிய ஒரு ரைடு. இந்த ரைடு நாங்கள் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணலை, நாங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ எடுத்து தான் கிளிப் போடுறோம். இந்த ரைடு வந்து மினிமம் வந்து 15 மெம்பர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4:45 அந்த மாதிரி போனாலும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஆள் இல்லாதனால இந்த ரைடு வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. இதுதான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண சின்ன பிரச்சனை. நான் வந்து ஒரு 3 மணிக்கே அந்த கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான், ட்ரை கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும். நாங்கள் 12:00 போகாமல் 12:45 வாட்டர் கேம்ஸ் போயிட்டோம். அது கரெக்டாக 12:00 போய் ஒரு 3 ஹவர்ஸ் வாட்டர் ரைட்ஸ்லாம் முடிச்சு திருப்பிங்க வந்தால் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா விஆர் ரோலர் கோஸ்ட் சொல்லிட்டு ஒரு கேம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ரௌடுமே கிடையாது, டக்குனு போனது போயிட்டோம். ஆனால் மார்னிங் அங்கே வரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ண அப்படிமா சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டு மார்னிங் ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 4:45 வந்திருந்தோம். எந்த க்ரௌடு மேலே ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ண போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீரா ரோலர் கோஸ்ட் வந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா விஆர் மாட்டிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு டோட்டலாக வேறு மாதிரி விஷயம் இருக்கும். அது என்ன மாதிரி விஷயம்னு நீங்கள் நம்ம பசங்க பேசுறதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கங்க. ப்ரோ எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு ப்ரோ வண்டி. பாண்டா உனக்கு எங்க பார்த்தா என்ன வேலை இங்கே பண்ற? டோட்டலாக எதுவுமே 2 மினிட்ஸ் ரைடு தான். பட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பார்க்குற மாதிரி, அனிமல்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு போகிற மாதிரி நல்லா இருக்கும். நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது மானு முயல் அதுன்னு சொல்லிட்டு பாண்டா கரடின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு ஃபயர் குழந்து வர மாதிரி இருக்கும். டெம்பிள் ரன் கேம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து கையில் ஃபீட் பண்ணலாம். நம்ம கையில் வந்து பார்த்தா ஃபீடு கொடுப்பாங்க. அந்த ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து வச்சிருக்கும் போது மீன் வந்து நம்ம கையில் வந்து டச் பண்ணி வாங்கிட்டு போவோம். கொஞ்சம் சின்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கிட்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதை நம்ம ஃபிஷ்ஷை டச் பண்ணி கூட பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ் நம்ம எதுவும் பண்ணாலும் அது டக்குன்னு மைண்ட்லாம் ஓடிடாது. அது தகுந்த மாதிரி எங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவியூன்னு சொல்லிட்டு இந்த ஒண்டர்லாவோட உச்சியில் இருக்கும், டாப்பில் இருக்கும். ஒண்டர்லாவே கொஞ்சம் ஹைட்டான பிளேஸ் தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதிரி பில்டிங் கட்டு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் வீல் வச்சிருக்காங்க. இந்த ஜெயிண்ட் வீல் பொறுத்தவரை ரொம்ப ஸ்பீடாக ஓடாது, ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும். பட் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப டாப்பில் இருக்கலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஜெயிண்ட் வீலேருந்து இறங்கி வந்தால் பார்த்தா ஒண்டர்லாவோட ஃபுல் வியூ தெரியும். நாம என்ன 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அங்கே அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த கேம் விளையாண்டு அந்த கேம் ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் மேக்ஸிமம் எதுவும் ஸ்கிப் பண்ணல, 1 or 2 கேம் தான் ஸ்கிப் பண்ணணும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரொம்ப ஹைட்டில் ஒரு டவரில் வந்து நம்மளை அந்த ஹைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதாக மெதுவாக கூட்டிகிட்டு போய்ட்டு மெதுவாக கூட்டு வந்துருவாங்க. அட்வென்ச்சரான கேம் கிடையாது. ஒரு 15 மினிட்ஸ் மேலே வந்து அந்த ரைட் இருக்கும், மெது மெதுவாக ஸ்லோவாக மேலே போயிட்டு திரும்பி மெது ஸ்லோவாக கீழே வரும். நாங்கள் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டோம். நான் ரொம்ப நாள் டைம் எடுத்தனால அதே மாதிரி க்யூமே அதிகமாக இருந்தது. நாங்கள் ஒண்டர்லா சுற்றி பார்க்க எவ்வளோ செலவானுச்சு அப்படின்னு டீடெயிலாக பார்க்கலாம். நாங்கள் ஒண்டர்லா பொறுத்தளவுக்கு ஒரு 25% டிஸ்கவுண்ட் ஒரு ஆஃபரில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனது ஒரு வீக் டேஸில் போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 1500 நீங்கள் டேரெக்டாக போனால் டிக்கெட் எடுத்துருக்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேட் கம்பெனி மூலம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அவங்க மூலம் புக் பண்ணவே பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் கிடச்சிது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்லேயே டிக்கெட் வந்து வாங்கிக்கிட்டோம். ஆன்லைனில் மணி பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டிக்கெட் வாங்கிட்டோம். இன்கேஸ் நீங்கள் நேரில் போய் கூட வாங்கிக்கலாம். நேரில் எங்கே அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னால் சென்னை, வேலூர், ஒசூர்னு சொல்லிட்டு 3 இடத்துல ஆஃபீஸ் இருக்குது. அந்த 3 இடத்துல எங்கேயாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் காலேஜ் ஐவி பல்காக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்போட இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களோட கான்டாக்ட் டீடெயில் அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் டீடெயிலாக இருக்குது. தேவைப்பட்ட கண்டிப்பாக புக் பண்ணிங்க. அதேமாதிரி ஒண்டர்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒண்டர்லாவை நீங்கள் ஒரு க்ரௌடு இல்லாமல் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நீங்கள் 11:00 ஓப்பன் பண்ணது ஒரு 1 ஹவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேண்ட் ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். லேண்ட் லைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு 12:00 வாட்டர் கேம்ஸ் ஆரம்பிச்சது வாட்டர் கேம்ஸ் போயிருங்க. யாருமே 12:00 வாட்டர் கேம் ஸ்டார்ட் பண்ணதும் அங்கே வரமாட்டாங்க. அப்போ வந்து க்ரௌட் ரொம்ப வாட்டர் கேம்ஸில் கம்மியாக இருக்கும். ஒரு 3:00 மேலே பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ட்ரை கேம்ஸ்க்கு வந்துருங்க. இப்படி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா க்ரௌட் உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டிக்கெட் தேவைப்படாது. உங்களுக்கு வேறு ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் பற்றியோ வார்த்தை தீம் பார்க் பற்றியோ வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.